வணக்கம், இது நம்ம எஸ்எம் தகவல் சேனல். இன்னைக்கு நாம இந்தியன் பேங்க் டெபிட் கார்டில் இகாம் ஏடிஎம் சர்வீசஸை இண்ட் ஸ்மார்ட் மொபைல் ஆப்பில் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நான் நேரடியாக லாகின் பண்ணி உள்ளே போயிடுறேன். இதில் ஒரு கூடுதல் தகவலை நான் சொல்லணும். அதாவது நமக்கு வர புது டெபிட் கார்டுக்கு நாம் ஏற்கனவே பண்ணி வச்சிருக்கிற எனேபிள் டிசேபிளோ இல்லை மேனேஜ் லிமிட்ஸோ பொருந்தாது. நாம் புதுசாக தான் செய்யணும். டாப்பில் மொபைல் ஸ்க்ரீனில் பாருங்கள், மூணு கோடு இருக்கும். அதை டச் பண்ணியும் நாம் டெபிட் கார்டை தேர்ந்தெடுக்கலாம். அப்படி இல்லைன்னா குயிக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை நம்ம ஸ்க்ரால் டவுன் பண்ணி அதாவது கீழே நகர்த்தி வந்தோம்னா அதில் டெபிட் கார்டு இருக்குது, அதையும் நம்ம தேர்ந்தெடுக்கலாம். நாம் முதல்ல மேனேஜ் லிமிட்ஸில் போயிட்டு இகாம அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது எடுத்துக்காது. ஏன்னா நம்ம இகாம எனேபிள் பண்ணியிருக்கணும். அதனால் நீங்கள் முதல்ல எனேபிள் டிசேபிள் பட்டனை டச் பண்ணுங்கள். இதில் இகாமர்ஸ் அப்படிங்கிறது டிசேபிளில் இருக்கும், அதை நம்ம டச் பண்ணோம்னா எனேபிள் ஆகிடும். அதுக்கு கீழே இருக்கிற கான்டாக்ட்லெஸ் பர்ச்சேஸை வந்து நாம் தொட வேண்டாம், அது டிசேபிளே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் கீழே அப்டேட் அப்படின்னு இருக்கும், அதை நம்ம டச் பண்ணணும். இகாமர்ஸ் எனேபிள்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும், அதில் கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை டச் பண்ணுங்க. டிரான்சாக்ஷன் பின்னை நம்ம டைப் பண்ணிட்டு நம்ம மொபைலுக்கு வந்த ஓடிபியும் டைப் பண்ணிட்டு கீழே கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை டச் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா டிரான்சாக்ஷன் அக்சஸ் செட்டிங் அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி எனேபிள்டு அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ நம்ம ஹோமுக்கு வந்துடலாம். முதல்ல நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி தாங்க இந்த வாட்டி நம்ம மேனேஜ் லிமிட் அப்படிங்கிறத டச் பண்ணணும். இகாமர்ஸ் பாக்ஸில் நமக்கு எந்த தொகை தேவையோ அந்த தொகையை நம்ம டைப் பண்ணிட்டு கீழே பாருங்க ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை நம்ம டச் பண்ணணும். நமக்கு தேவைப்பட்ட ஏடிஎம் சேவையை கூட நம்ம தேவையான அளவுக்கு மாத்திக்கலாம். அப்புறம் அப்டேட் அப்படிங்கிற பட்டனை டச் பண்ணுங்க. அதுல வர கன்ஃபார்ம் அப்படிங்கிற பட்டனை டச் பண்ணிட்டு நம்மளுடைய டிபின்னையும் டைப் பண்ணிட்டு நம்ம மொபைலுக்கு வந்த ஓடிபியை டைப் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை டச் பண்ணுங்க. டெபிட் கார்டு லிமிட்ஸ் அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் வந்துடும். அவ்வளவுதாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.